வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இது இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படிலாம் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷோ பண்ணுறது வந்து இப்போ மார்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 9th பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பைக்கால் வந்திருக்கு 35,836. பைக்கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 36,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ மார்ச் 10th ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் தான் இருக்குது. ஸோ கேப் அப்புங்கையில் பையிங் ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூ ஆகும். ட்ரெண்ட் மாறுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் டே வந்து மார்ச் 9th, அதுக்கு முன்னாடிலாம் வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் காட்டும். செகண்ட் டார்கெட் 180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் காட்டும். இதில் நம்ம 80 பாயிண்ட்ஸ் வந்தாலே ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு தான் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பட் மார்க்கெட்னுடைய வாலட்டைல் நல்லா இருக்க நேரத்தில் 100 பாயிண்ட்ஸ் கூட நம்ம மினிமமாகவே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே ஒரு சில நாள் தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப நல்லா மூவ் பண்ணுதுன்ட்டு. அன்றைக்கி மட்டும் நீங்கள் 100 பாயிண்ட்டு கூட நீங்கள் மினிமமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு என்ட்ரிக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:20 செல் கால் வந்திருக்கு 35,953. அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன், 35,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், பை கால் பார்த்தீங்கன்னா டே ஓப்பனிங்லே வந்துருச்சு 35,817. இது வந்தது பார்த்தீங்கன்னா 35,900 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 80 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணியிருக்க முடியும். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 907 தான் வந்து காட்டியிருக்கு, அதாவது கரெக்டாக 90 பாயிண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக 80 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் போயிட்டு தான் ரெக்கவரி வந்து கொடுத்து மார்க்கெட் வந்து ஏறியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருக்குன்றதுக்காண்டி உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு செல் கால் எடுங்கன்னு சொல்லாது. அதே மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நமக்கு வந்து ப்ரிகாஷனாகவும் வந்து சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஒரு 12 o'clock அப்புறம் சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்க போகுதுங்கிறது தான் கொஞ்சம் வந்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குங்கிறது தான் உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்டே வந்து சொல்லும். அது வரைக்கும் இப்போ ஒரு ட்ரெண்டு சொல்லிடுச்சு பையிங் ட்ரெண்டில் இருக்குன்னா அந்த ட்ரெண்டு வந்து இறங்கினாலும் அது வந்து ஒரு ஃப்ளோவில் தான் இறங்குதுன்னா அதுக்காண்டி அது வந்து ட்ரெண்டை மாற்றிடாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருக்குன்றக்காண்டியும் உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்ட்டு சொல்லிடாது. ஸோ அது ஸ்டாப் லாஸ்ன்றது நீங்கள் எடுத்து என்ட்ரிக்கு வேணால் அது ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். பட் செல் கால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 12 மணி ஆயிருக்கு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஆக்சுவலி ஏறிட்டு தான் இருந்திருக்கு. 12 o'clock அப்புறம் தான் பார்த்திங்கன்னா செல் காலே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும், மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மார்க்கெட்னுடைய மூமெண்ட் எப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வாங்கலாம், உங்களுக்கு இப்போ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். நல்லா மூவ் பண்ணுற ஸ்கிரிப்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா ஈவன் ஈக்விட்டிலேயே வந்து நல்லாவே வந்து ஸ்கிரிப்டில் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் காலில் வந்திருக்கு, அது ப்ரீவியஸ் டேயே வந்திருக்கு 35,296. அது ஆக்சுவலி வரும்போதே பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஸ்பீடில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் என்ட்ரி எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் 35,339. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 210 வந்திருக்கு, அது உங்களுக்கு 35,600 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால், ஸோ செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 வந்திருக்கு 35,674. அது உங்களுக்கு வந்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் நல்ல டவுன் 35,150. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் ஏறிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு 10 o'clock 10:30 அப்புறம் தான் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிவர்சல் ஆகும்போது கரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே ட்ரெண்டும் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. மேக்ஸிமம் இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்
ஏறப்போகிறக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக ஒரு பிரேக் அவுட் அதுக்குன்னு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ரேஞ்ச் வரும்போதே கரெக்டாக உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து காட்டிடும். ஸோ நீங்களும் வந்து அதில் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுக்குரிய டார்கெட்ஸை நீங்கள் எதிர்பார்த்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதும் ப்ரிகாஷனாகவே ரெடியாகவும் வந்து இருந்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டில் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போதுன்னா அடுத்த ட்ரெண்டு ஒன்றுமே இல்லை, செல்லிங் ட்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் செல் காலுக்கு ரெடியாகவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர்லேருந்து ரெட் கலராகவே ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே நீங்கள் அதில் என்ட்ரி வந்து போட்டுடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு செல் காலாக இருக்குன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரெட்டில் இருந்துன்னா அடுத்து க்ரீன் தான் வந்து வரப்போகுது. ஸோ அது உங்களுக்கு க்ரீன் கலர் வரும்போதே இது ஒரு ஒரு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி வந்து ஜென்ரேட் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணணும். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே ஒரு டெய்லி கால்ஸை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு சிஸ்டமில் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலான்ட்டு கால்ஸ் காட்டும். இதை பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே வந்து டெய்லி இதை வந்து பார்த்து நீங்களே அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கலாம். ட்ரெண்டையும் நீங்கள் பார்த்து பார்த்து ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.